சுதந்திரங்களுக்காக போராட்டம் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழுவினர் மக்களுக்கு நம்ம திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போராட்டம். இவங்களுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா மாத சலுகையை கொடுத்துட்ருக்கு. அந்த 1000 ரூபா பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 30 ரூபா ஒரு கணக்கு, ஒரு நாள் கணக்கு வருது. அந்த 30 ரூபா கணக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக பத்தாது. அதனால் இந்த மக்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா, இந்த மக்களுக்காக வந்து மாதம் வந்து 3000 ரூபா நார்மலாக பாதிக்கப்பட்டவங்களுக்கும், ஒரு 5000 ரூபா வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கிறோம். நமக்கு உதவிய காவல் நண்பர்களும் வந்து நல்ல அருமையாக உதவினாங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இது. உங்களுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்புக்காகவும் நம்ம வந்து ஒரு முழு முயற்சியில் இது பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம் நம்மளோட கோரிக்கைகள் வந்து எந்தளவுக்கு வெற்றி பெறுதுன்ட்டு. இதில் வந்து எல்லா மக்களும் மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் வரணும்னு கிடையாது, மாற்றுத்திறனாளிகளுக்காக எல்லாருமே வந்து செயல்படணும் அப்படின்றது எங்களோட கோரிக்கையாக இருக்குது. எல்லா மக்களும் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க, ஆனால் வந்து பெருசாக இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகள் தான். இவங்களுக்கான ஒரு ஒரு வாழ்க்கை வந்து மேம்படணுன்றதுக்காக தான் வந்து இவங்களுக்கு அரசாங்கத்தில் ஏதாச்சும் இவங்களுக்கான இடஒதுக்கீடு, பணி நியமனம் ஏதாச்சும் வந்து ப்ரைவேட்டாகவோ இல்லாட்டி கவர்மெண்ட் செக்டர்லேயே வந்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்மளோட முயற்சிகள் வந்து நிறைவேறுதுன்னு பார்ப்போம். நம்மளோட கோரிக்கைகள் எல்லாம் வந்து நம்ம முன்னிறுத்துவோம். அரசாங்கத்தில் எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் வருதுன்றதையும் மீண்டும் பார்ப்போம். நன்றி.